ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ டெக். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். ஸோ நம்ம ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ளே ஸ்டோரில் போய் தான் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஆனால் டவுன்லோட் பண்ணாமையே ஒரு ஆப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அது எப்படிங்கிறது காமிக்கிறது தான் இந்த வீடியோ. அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுனா என்ன ப்ராப்ளம்னா உங்களோட டேட்டா வேஸ்ட் ஆகும், அது மட்டும் இல்லாமல் உங்களோட டைமும் வேஸ்ட் ஆகும். ஸோ டவுன்லோட் பண்ணாமல் எப்படி ஒரு ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பை நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்குறது, யூஸ் பண்ணிட்டு நல்லா இருந்தால் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். ஸோ எப்படி ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ இது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ப்ளே ஸ்டோரை வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும். ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷனில் வந்து தான் இந்த இது நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்களோட ப்ளே ஸ்டோர் வந்து அவுட் ஆஃப் டேட்டில் இருந்தது அப்படின்னா உங்களோட ப்ளே ஸ்டோர் ஆப்பை வந்து அப்டேட் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து ஆப்பை வந்து நீங்கள் அந்த ப்ளே ஸ்டோரை வந்து ப்ளே ஸ்டோர்லேயே வந்து அப்டேட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கூகுளில் போய்ட்டு நியூ ப்ளே ஸ்டோர் லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா, ஸோ அதோட டவுன்லோடு சாஃப்ட்வேர் வந்து வரும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் அன்னம் சோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து எனபிள் பண்ணியிருப்பீங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் எனபிள் பண்ணி தான் இருக்கும். ஸோ எனபிள் பண்ணிடுங்க. எனபிள் பண்ணல அப்படின்னா எனபிள் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக, இல்லைனா வந்து செட்டிங்ஸில் மறுபடியும் போகும், இன்ஸ்டால் ஆகாது. ஸோ அதை எனபிள் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருந்தால் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே ஓப்பன் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட மொபைல் செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் கூகுள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பாருங்கள், கூகுள் செட்டிங் அதில். ஸோ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே இன்ஸ்டன்ட் ஆப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனபிளில் இருக்காது, ஆஃபில் தான் இருக்கும். ஸோ அதை வந்து ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டு ஒரு பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும், அதில் எஸ் ஐஎம் இன் அப்படிங்கிறத கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து இது எனபிள் ஆயிரும். ஸோ இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணாமல் யூஸ் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மறுபடியும் உங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, ப்ளே ஸ்டோர் வந்து ஒரு எல்லா ஆப்புக்கு வந்து இதை கொடுக்கல. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஆப்புக்கு மட்டும்தான் இந்த ஒரு சர்வீஸை வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்மிங் ஃப்யூச்சரில் ஸோ எல்லா ஆப்புக்கும் இந்த ஒரு வசதியை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ப்ளே ஸ்டோர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஒரு சாம்பிளில் தான் ஒரு ஆப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பஸ் ஃபீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கும். ஸோ அதை சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினவ் இன்ஸ்டால்னு வரும். இதே நீங்கள் நார்மலாக ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து மோர் இருக்கும், அந்த சைடு இன்ஸ்டால் இருக்கும். இந்த ட்ரெயினவுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்காது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணவே தேவையில்லை. டேட்டா ட்ரெயினவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணாலே வந்து இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ நான் இப்போ எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ ட்ரெயினவ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் டவுன்லோடே பண்ணல. ஸோ டவுன்லோட் பண்ணாமையே நீங்கள் வந்து இன்ஸ்டா டவுன்லோட் பண்ணாமையே அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி என்ன அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஒரு டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன ஆப்பில் ஒரு என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதை டவுன்லோட் பண்ணாமே பண்ணலாம். ஸோ ஈஸி. இதனால் வந்து உங்கள் டைமும் சேவ் ஆகும், டவுன்லோட் டேட்டாவும் சேவ் ஆகும், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து எல்லா ஆப்புக்கும் கொடுக்கல, ஒரு குறிப்பிட்ட சில ஆப்புக்கு தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆப்பு. ஸோ இன்னும் வேறு ஆப்போட இதை லிங்க் வேணும், நான் டவுன்லோட் பண்ணாமல் இந்த ஆப்பை நான் யூஸ் பண்ணணும், அதோட ஆப்போட லிங்க் வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் இருக்கணும். கண்டிப்பாக நான் அந்த ஆப்போட லிங்க் கொடுக்குறேன். ஸோ இப்படி தான் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணாமல் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பார்க்குறது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் என்ஜாயிங்.